வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோண்டா யூனிகார்ன்லேருந்து வரக்கூடிய இன்ஜின் நாய்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்ஜின் நாய்ஸை நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த இன்ஜின் நாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது வந்து ஒரு பெரிய செலவு இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இது ஒரு பெரிய செலவெல்லாம் கிடையாது. இன்ஜினில் வரக்கூடிய டைமிங் சேன் அட்ஜஸ்டர் வந்து பழுதாயிடுச்சு, அதனால தான் இந்த சவுண்டு வருது. அது சரியாக வேலை பார்க்காதனால தான் இந்த சவுண்டு வருது. இப்போ இந்த சவுண்டை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் வந்து டைமிங் செயின் அட்ஜஸ்டரு. இப்போ இந்த அட்ஜஸ்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை வந்து டெஸ்டரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். திருப்பி இதெல்லாம் அந்த இடுக்கில் வந்து கொடுத்து அவுக்குவரத்துக்கு சிரமமாக இருக்கும், அதனால் டெஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்க்ரூ, இந்த சின்ன ஸ்க்ரூவை அவுத்தாச்சு. அடுத்தது 8mm ரிங்ஸை பயன்படுத்தி அந்த ரெண்டு போல்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த அட்ஜஸ்டரோட வேலை என்னென்னா, டைமிங் செயின் லூஸ் ஆகும்போது டைமிங் பேடை பிடிச்சி தள்ளி அந்த லூஸை வந்து லூஸ் இல்லாமல் பண்ணுறது தான் அதோடய வேலை. இது பழுதனால தான் அந்த சவுண்டு வருது. இப்போ இதை அவுத்துட்டோம். நடுவில் ஒரு சின்ன ஒரு ஹோல் தெரியுது பாருங்களா, காடி. இதில் தான் வந்து நம்ம டெஸ்டரை கொடுத்து அட்ஜஸ்டர் வந்து டைட் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக அது டைட் ஆகணும், ஆக மாட்டேது. இது போய் டைமிங் பேடை பிடிச்சி தள்ளி பிடிச்சிக்கும், லூஸாக லூஸாக. பட் அது சரியாக வேலை செய்யலை. இந்த அட்ஜஸ்டரை பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளாக் வயசில் சுற்றினோன்னா அட்ஜஸ்டர் வெளியே வரும், கிளாக் வயசில் சுற்றினோன்னா அட்ஜஸ்டரு உள்ளே வந்துக்கும். நம்ம மாட்டும் போது கிளாக் வயசில் சுற்றிட்டு பொருத்திட்டு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றினோன்னா போய் டைமிங் பேடை போய் தள்ளி பிடிச்சிக்கும். டைமிங் செயின் பேடு, இந்த பேடை தான் பிடிச்சி இந்த அட்ஜஸ்டர் போட்டு தள்ளிக்கும். செயின் லூஸாக லூஸாக அந்த செயின் மேலே இருக்கிற அந்த பேடு அந்த செயினை பிடிச்சி தள்ளி செயினை வந்து டைட்டாக வச்சுக்கும். அதனால் இன்ஜின் நாய்ஸ் வந்து வராது. இது வந்து சரியாக போய் அதை அழுத்தி டைட்டாக வச்சுக்காதனால தான் இந்த இன்ஜின் நாய்ஸ் வருது. இந்த பேடுக்கு பின்னாடி தான் டைமிங் செயின் வரும். இப்போ அட்ஜஸ்டர், டைமிங் செயின் அட்ஜஸ்டரை நம்ம இன்ஜினில் பொருத்தியாச்சு. பொருத்திட்டு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றி டைட் வைக்கிறோம். இது லைட்டாக சுற்றி விட்டாலே போய் பேடை பிடிச்சி தள்ளி பிடிச்சிக்கும். இது சரியாக வேலை செய்யாதனால நம்ம ஃபுல் டைட் வைக்கிறோம். ஃபுல் டைட் வச்ச பிறகும் வண்டி கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோன்னா லூஸ் ஆயிடுது. ஏன்னா வந்து அட்ஜஸ்டர் வந்து பழுதாயிடுச்சு, புது அட்ஜஸ்டர் மாற்றணும். புது அட்ஜஸ்டர் பார்த்தீங்கன்னா 790 வருது. இப்போ டைட் வச்சாச்சு. இப்போ இன்ஜின் நாய்ஸ் பார்க்கணும். இப்போ நாய்ஸ் இல்லாத சவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நாய்ஸ் வந்து திரும்பி ஒரு ஒரு கிலோமீட்டர் போன பிறகு வரும், ஏன்னா அட்ஜஸ்டர் பழுதானதுனால. அது உள்ளே இருக்கிற ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகாமல் இருக்கு, லூஸ் ஆகி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 8mm போல்டை அந்த ஹோலில் போட்டு டைட் பண்ணுறோம். ஏன்னா அது லூஸ் ஆகாமல் அப்படியே டைட்டில் இருக்கிறதுக்காக டெம்பரவரியாக. புது அட்ஜஸ்டரு கிடச்சோன்னே நம்ம மாட்டிடுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.